பிக் பாஸ் சீசன் 3 தமிழ் நிகழ்ச்சியில் குறும்படம் எப்போ போடுவாங்க அப்படின்ட்டு ரசிகர்கள்லாம் ரொம்பவும் எதிர்பார்த்தாங்க. இத்தனை நாளாக அவங்க எதிர்பார்த்தது சீசன் 3 முதல் முறையாக இன்றைக்கி நடக்க போது. அது 100% இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த குறும்படம் யாருக்காக அப்படின்னா வேறு யாருக்காகவும் கிடையாது, நம்ம சாக்ஷி அவர்களுக்காகத்தான். அவங்களுக்காக பிரத்யேகமான குறும்படத்தோட கமல்ஹாசன் அவர்கள் இன்றைக்கு வரப்போகிறாங்க. அதற்கான ஷூட்டிங் எல்லாமே ஓவர் ஆயிருச்சு. இன்னொரு விஷயமும் இன்றைக்கி நடக்க போது என்ன அப்படின்னா, மோகன் வைத்திய அவர்கள் கொரியன் ஸ்லாங்கில் ஒரு பாட்டு ஒன்று பாட போகிறாரு, அந்த செய்தியும் இப்போ வெளிவந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, சாண்டி மாஸ்டர் வழக்கம் போல் நல்ல ஒரு காமெடியை கமல்ஹாசன் அவர்கள் முன்னாடி பண்ண போகிறாங்க. அதே மாதிரி வழக்கமாக சனிக்கிழமை வந்து யார் காப்பாற்றப்பட்டாங்க அப்படிங்கிறத கமல்ஹாசன் அவர்கள் அறிவிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அது அறிவிக்கப்பட போகிறது கிடையாது. யார் சேஃபாக இருக்காங்க அப்படிங்கிறத கமல்ஹாசன் அவர்கள் இன்றைக்கி சொல்ல போகிறது கிடையாது. அந்த தகவலும் இப்போ வெளியாகிருக்கு. சாக்ஷி அவர்களுக்காக எதற்காக அந்த குறும்படம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, டிக் 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 அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க்கு எல்லாரும் பண்ணாங்க, நமக்கு தெரியும். நம்ம மீராவும் சாண்டி மாஸ்டரும் அப்போது அந்த ஆக்டிவிட்டி ரூம்குள்ளே போய் சாண்டி மாஸ்டர் அங்கே இருக்கக்கூடிய கடிகாரத்தெல்லாம் அலாரத்தை வந்து ஆஃப் பண்ணார். அதுக்கப்புறம் அவங்க வெளியில் வந்ததுக்கப்புறமா நம்ம கவின் என்ன சொன்னார் அப்படின்னா, சாண்டி மாஸ்டருக்கு தான் எல்லா புகழும் போய் சேரணும், அவர் தான் வந்து இந்த டாஸ்க்கை நல்லா செஞ்சார், மீரா வந்து ஒழுங்காக டாஸ்க்கை செய்யலை அப்படிங்கிற மாதிரி நம்ம கவின் சொன்னது நம்ம மீராவுக்கு ரொம்பவும் ஹர்ட் ஆயிருச்சு. உடனே நம்ம மீரா வந்து இதையே சொல்லி எல்லார்ட்டையும் புலம்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கவின் நேரடியாகவே வந்து நம்ம மீரா கிட்ட சாரியும் கேட்டுட்டாரு. ஆனால் அதுக்கப்புறமா சாக்ஷி அங்கேருந்து வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, மீரா கிட்ட நான் வந்து ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் வந்து எல்லார் மட்டும் வந்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சாக்ஷி தான் மீரா கிட்ட சொன்னாங்க. அதேமாதிரி அவங்க மீட்டிங்கும் போட்டு எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறமா கவின் கிட்ட நம்ம மீரா என்ன சொன்னாங்க அப்படின்னா, மீட்டிங் வந்து நான் போட சொல்லலை, சாக்ஷி தான் போட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி மீரா சொன்னாங்க. ஆனால் சாக்ஷி அதை ஏற்றுக்கவே இல்லை, நீ சொல்லி தான் நான் வந்து மீட்டிங் போட்டேன், நானாக போடவே இல்லை அப்படின்ட்டு ஒத்த காலில் சாக்ஷி வந்து நின்னாங்க. ஆனால் மீட்டிங் போட சொன்னது நம்ம சாக்ஷி தான், சாக்ஷி சொன்னதுனால தான் மீரா ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் மீரா தான் மீட்டிங் போட சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சாக்ஷி வந்து பிரச்சனையை அவங்க மேலே திருப்பி விட்டாங்க. அதை பற்றி தான் கமல்ஹாசன் அவர்கள் இன்றைக்கி ஒரு குறும்படம் வெளியிட்டிருக்காங்க. அது எல்லாத்தையுமே இன்றைய எபிசோடில் நம்ம எல்லாரும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம கவின் சாக்ஷி லாஸ்லியா அவங்க மூணு பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த காதல் விவகாரம் சாக்லேட் பிரச்சனை இதையும் வந்து கமல்ஹாசன் அவர்கள் இன்றைய எபிசோடில் வந்து பேச போகிறாங்க. முக்கியமாக சாக்ஷியுடைய குறும்படம் இன்றைய எபிசோடில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இன்னொரு தகவலும் வழியாக இருக்குது. இந்த குறும்படத்தை வெளியிட்டுட்டு சாக்ஷிக்கு கமல்ஹாசன் அவர்கள் சூப்பரான ஒரு பதிலடி வந்து கொடுக்க போகிறாங்க. ஆனால் பெருசாக வந்து ஒன்றும் சாக்ஷியை வந்து கமல்ஹாசன் அவர்கள் ரோஸ்ட்லாம் பண்ணலை, ஒரு அளவுக்கு தான் வந்து வறுத்தெடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் இப்போ வெளியாக இருக்குது. மேலும் நீங்கள் இந்த குறும்படத்துக்காக எந்த அளவுக்கு ஆவலோட காத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மேலும் இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு யார் வெளியேற போகிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க, யார் வெளியேறினா நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதிகமாக மோகன் வைத்திய அவர்கள் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது, தகவலும் அப்படி தான் வந்துட்டுருக்கு. இன்னும் சீக்கிரம் அது உறுதியாயிரும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி பிக் பாஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம உடனே டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.